இப்போ நான் ஏதோ ஆசைப்படுறேன், அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக சரி அப்படின்லாம் ஒன்றும் எடுத்துக்க முடியலையே, இது நமக்கு வேணும், இது நடக்கணும், இல்லை இவங்க நம்ம கூட இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு எனக்கு தோணுதுன்னு செய்யுது. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஈஸியாக அந்த மாதிரி அது இருக்குமான்னு தெரியலையே எனக்கு. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே எதுக்கு எதையோ அடையிறது ஒரு முயற்சி வந்துடுது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இதை சாமர்த்தியமாக எப்படி கையாண்டு ஒரு வெற்றி பெறலாங்கிற ஒரு முயற்சி வருது பார்த்தீங்களா. அந்த முயற்சி பண்ணுறதே நம்முடைய மனசு தான். நம்ம மனசு வந்து நம்ம சொல்கிற கருத்தை எடுத்து எனக்கு சரியாக புரியல, இதை புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி அதை அப்டாப்ட் பண்ணுறது, எப்படி அதை கைவசப்படுத்துறதுங்கிறது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் பழையபடி நம்ம மனசும் வந்து இதையே பழையபடி ஒரு முயற்சியாக எடுத்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இதை டீல் பண்ணுறது எப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு வந்து அதை ஒரு ஒரு ப்ராசஸாக எடுக்கிறதுக்கு பார்க்குது. அப்போ நம்மளுடைய மனசு தான் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு எதையோ ஒன்று அடையிறதுக்கு முயற்சி பண்ணுது. உண்மையிலே மனசு வந்து இது சரியாக புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி சொன்னால் அங்கே அது செய்கிறதுக்கு எதுவுமே முயற்சி பண்ணாது. நம்ம புரிஞ்சுக்கிறதோட சரியாக போயிடும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் நம்ம எதை நம்ம அடையணுங்கிறது உண்மை தான். அந்த அடையிறதுக்கு என்னென்னு எது தடையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய முயற்சி தான் தடையாக இருக்குது. நம்ம முயற்சி தான் வந்து என்ன பண்ணுதுன்னா பழையபடி திருப்பி திருப்பி அடையணும், திருப்பி திருப்பி தேடணுங்கிற மாதிரி ஒரு தேடுதலை கொண்டுவந்துருது. உண்மையிலேயான உண்மையான ப்ராப்ளமே வந்து தேடுதல் தான் ப்ராப்ளமே ஒழிய உண்மையில் அங்கே நமக்கு வந்து அடைய வேண்டிய இடம் ப்ராப்ளமே கிடையாது. அடையிறதுக்குன்னு சொல்லி அங்கே ஒரு இடம் இருக்குங்கிறதுனால தான் உண்மையிலே என்ன பண்ணிடுறோம், அடையிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அடையிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் தேடுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க. அடையிறதுக்கு ஒரு இடமே இல்லைன்னு சொன்னால் நம்ம தேடவே மாட்டோம். இப்போ நம்ம அடையிறதுக்கு எதை லட்சியமாக வச்சுருக்கோன்னு சொல்லி சொன்னால் ஒரு மெய்ஞான நிலை அடையணும்னு நினைக்கிறோம், அந்த லிபரேஷன் அடையணும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே வந்து முயற்சி பண்ணணுங்கிற இது காரணமே வந்து நம்ம அடையிறதுக்கு ஒன்றை வச்சுட்டு இருக்கனால தான் அந்த முயற்சியாக இருந்துச்சு. அப்போ நம்ம அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் நமக்கு வந்து அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத க்ளோஸ் பண்ணுறது ஒன்று கஷ்டம். ஏன்னா நமக்கு எப்போவுமே நம்மளுடைய இயக்கமே வந்து எதையோ அடையணும் அடையணுங்கும்போது மனசே இயங்கும். அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் மனசு இயங்காது. அப்போ நமக்கு மனசு எப்போவுமே எதையோ ஒன்று டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த டிமாண்ட் பண்ணனால உடனே அதை பின்பற்றி ஒரு முயற்சி வந்துடும். அப்போ அடையிறதுக்கு ஒரு டார்கெட் வச்சிட்டோன்னு சொல்லி சொன்னாலே அது முயற்சியை தூண்டிடும். அப்போ நம்ம அடையிறதுக்கு என்ன எதையாவது ஒரு டார்கெட் வச்சு இப்போ நம்ம உங்கள் மன இயக்கத்தில் நீங்கள் எதையாவது ஒன்று அடையணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாலே எதையோ அடையணும்னு நினச்சிக்கிறீங்க. நினைக்கிறதுனால தான் அதை எப்போ ஷேப் பண்ணுறது, எப்படி அடையிறதுங்கிற முயற்சியெல்லாம் வரும். எனக்கு ரியலி எது ரொம்ப முக்கியம், எது வேணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியாத மாதிரியே இருக்கும். எனக்குன்னு ஒரு என்னோடய டைரக்ஷன் இதுதான், இல்லை என்னோடய இதுதான் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அதுதான் ரொம்ப முக்கியமாக தோணும். மெடிடேஷன் பண்ண வந்தால் அப்போ இதை விட சான்ஸ் இல்லை, இதுதான் இனி நம்ம லைஃப் அப்படின்னு தோணும். இதே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ எது தான் நமக்கு முக்கியம், எது இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் நான் தெரிஞ்சுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ எப்படி அது எனக்குள்ள அது மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அப்போ பாரு உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து இது எங்கேயோ போகணும்னு சொல்லி நினச்சி போக முடியலன்னா தான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்தந்த வேலைகளில் இருக்கும் அந்த வேலையோட ஈடுபாடாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆஃபீஸ் வேலையில் இருக்கும் ஆஃபீஸ் வேலையில் இருக்கிறீங்க, மெடிடேஷன் பண்ணுமோ மெடிடேஷனில் இருக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. மற்றவங்க என்ன பொதுவான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம நாமளே நமக்கு நாமளே போராடுறதான் அங்கே பிரச்சனை. இப்போ உதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து துக்கமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வருத்தமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளை மீறி வருத்தம் வந்துடுது. கோபமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்மளை மீறி கோபம் வந்துடுது. பயமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பயம் வந்துடுது. இப்போ நம்மளை எப்படி சரி பண்ணுறதுங்கிற பிரச்சனை வந்துடுது. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா அங்கே பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இருந்தால் தான் அதில் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற பிரச்சனை வருது. அப்போ தான் நமக்கு வந்து டார்கெட்டுங்கிறதே வருது. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிற இதில் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு தான் நமக்கு தருது. பிரச்சனை வரும்பொழுது தான் அடுத்தாப்புல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிற கேள்வியே வரும்.